விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவரோட படம் ஆரம்பிக்குது. ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அதுல அம்மா ரொம்ப வயலண்ட், இவங்களுக்கு மூணு பசங்க. இந்த அம்மா கூட சேர்ந்து பசங்களும் வயலண்ட் ஆகுறத பிடிக்காத அப்பா மூணாவது பையன் சிக்கு பாண்டிய தனியா எடுத்துக்கிட்டு போய் வளர்க்கறாரு. சிக்கு பாண்டி ரொம்ப சாஃப்டா பயந்தாங்குழியாவே இருக்கான். இப்படி இருக்க ஒருத்தனை அப்பா சாவுக்கு பழி வாங்கணும்னு ரெண்டு அண்ணனுங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்றதான் படத்தோட மீதி கதை. அரசு வேலை உங்கள் கனவா? TNPSC பேங்க் போன்ற தேர்வுகளில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களை அரசு ஊழியர்களாக்கிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரையில் தற்போது ஆன்லைன் ஆஃப்லைன் முறையில் வகுப்புகள் மற்றும் அட்மிஷன் நடைபெறுகிறது. அவங்க காட்டுற லொகேஷன் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. டிஐல படத்துக்கு வேற ஒரு பிளேவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஒரு நாள் நடக்கிற சம்பவத்தை மட்டும் கதையா எடுத்துக்கிட்டு அதை டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான டீமை வச்சு விளையாடி இருக்காங்க. முக்கியமா படத்துல ஒரு ட்ரக் அடிக்ட் சைக்கோவை காட்டுவாங்க. அந்த கேரக்டரை பாக்குற நம்மளுக்கே பக்குன்னு இருக்கும். படத்துல நியூடிட்டி அப்புறம் அம்மா பையன் அசிங்கமா வேற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ ஸ்ட்ரிக்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. சின்ன படம் தான், ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிரும். படத்தோட ரானஸ் குறைய கூடாதுன்னு அன்சென்சார்டு வெர்ஷன் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் பார்த்து முடிச்சோம்னா மலையாள படம் பார்த்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும். கம்ப்ளீட் என்டர்டெயின்மென்ட்டோட ஒரு நல்ல படம். சினிமான்ற கிராஃப்ட்ல எல்லா டிபார்ட்மென்ட்டும் நல்லா வேலை பார்த்தா தான் இப்படி ஒரு படம் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரேசியான ஸ்கிரீன் ப்ளே, செகண்ட் ஆஃப்ல டார்க் காமெடியோட ஒரு வெல் ரிட்டன் மூவி தான் இந்த கடைசில பிரியாணி. மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய படம் இது, உங்களை கண்டிப்பா இம்ப்ரஸ் பண்ணும். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்தீர்கள் நியூஸ் டீனுடன்.